பழையப்பேட்டையில் சிறப்பு லார்வா உற்பத்தி தடுப்பு பணி தீவிரம். வீடு வீடாக சென்று லார்வா புழுக்கள் கண்டறிந்து அழிப்பு. டெங்கு காய்ச்சலை உண்டாக்கும் லார்வா புழுக்கள் உற்பத்தியாகாமல் தடுப்பு நடவடிக்கை. திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையாளர் கண்ணன் உத்தரவின் பேரிலும், நகர்நல அலுவலர் டாக்டர் சரோஜா அறிவுறுத்தல் பேரிலும் நெல்லை மாநகர் முழுவதும் லார்வா தடுப்பு பணியாளர்களை கொண்டு டெங்கு தடுப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக நெல்லை மண்டலத்திற்கு உட்பட்ட 50வது வார்டு பழையப்பேட்டை பகுதியில் உள்ள வீடுகளில் பேட்டை சுகாதார அலுவலர் முருகேசன் தலைமையில், சுகாதார ஆய்வாளர் அந்தோணி முன்னிலையில், சுகாதார மேற்பார்வையாளர்கள் பெருமாள் மற்றும் தூய்மை இந்தியா திட்ட பரப்புரையாளர்கள் வேல்முருகன், பேச்சி அம்மாள் இப்ராஹிம், டெங்கு ஒழிப்பு பணியாளர்கள் சரவணகுமார் மற்றும் எல்சிஎஃப் டீம் பணியாளர்கள் வீடு வீடாக சென்று ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வின் போது வீடுகளில் உள்ள குடிநீர் தொட்டிகளிலும் பிரிட்ஜ் மற்றும் பூந்தொட்டிகளிலும் கொசு புழுக்கள் உள்ளனவா என டார்ச் லைட் மூலம் ஆய்வு செய்தனர். மேலும் கொசு புழுக்கள் கண்டறியப்பட்ட தரைமட்ட குடிநீர் தொட்டியில் கொசுக்களை அழிக்கக்கூடிய மருந்து தெளிக்கப்பட்டது. மேலும் கொசு புழுக்கள் உற்பத்தியாகும் பொருட்களான சிரட்டை, வாட்டர் பாட்டில், டயர், தேங்காய் நார் மற்றும் இதர பொருட்கள் அனைத்தும் அப்புறப்படுத்தப்பட்டது. மழைநீர் தேங்கி நிற்கும் பகுதிகளில் உற்பத்தியான கொசு புழுக்கள் கிருமி நாசினி மருந்து தெளித்து அளிக்கப்பட்டது. தொடர்ந்து ஒவ்வொரு வீடுகளிலும் கொசு மருந்துகள் அடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரச்சுரங்கள் வழங்கப்பட்டன. சூப்பர், ஓகே. வழக்கமான பணி இவங்க வீடுகளை பார்த்தாங்க, அந்த ஏரியாவில் உள்ளதை நீங்க அதை ஏன்னா திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையாளர் அவர்களுடைய உத்தரவுப்படியும், மாநகர நல அலுவலர் அவர்களுடைய உத்தரவுப்படியும் பேட்டை 50வது வார்டு பகுதியில் திருநெல்வேலி மண்டலத்தில் இருக்கக்கூடிய லார்வா கண்ட்ரோல் போர்ஸ் அனைத்து பணியாளர்களை கொண்டு, பேட்டை 50வது வார்டினுடைய பணியாளர்களை கொண்டும் லார்வா கண்ட்ரோல் நடவடிக்கைகள் சிறப்பு பணி நடைபெற்று வருகிறது. எல்லா வீடுகளுக்கும் டெங்கு கண்ட்ரோல் விழிப்புணர்வு பணியும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. டெங்கு விழிப்புணர்வு கொடுத்து முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்று தெரிவிக்கிறேன்.